சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மேகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவருள் உலக மக்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சோபகிருது வருஷம் தை மாதம் 23ஆம் நாள் 6/2/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லாவிதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று மங்கள வாரம் என்று போற்றுகின்ற செவ்வாய்க்கிழமை. நாம் இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே விரத அனுஷ்டானம் இருக்கின்றவர்கள் ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்து சாயங்கால வேளையிலே ராகு கால நேரத்திலே துர்கை அம்பாளுக்கு எலுமிச்சம்பழத்திலே விளக்கேற்றி வழிபாடுகள் செய்து இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் செய்து கொள்வார்கள். அவ்வாறு இந்த ராகு கால துர்கா பூஜை செவ்வாய்க்கிழமைகளே வருகின்ற ராகு கால நேரத்திலே செய்யப்படுகின்ற பொழுது செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், காலசர்ப்ப தோஷம் உள்ளவர்கள், புத்திர தோஷம் உள்ளவர்கள், நாகதோஷம் உள்ளவர்கள் இவ்வாறான ஜாதக ரீதியாக இவ்வாறு இந்த தோஷங்களினாலே திருமணங்கள் தடைப்பெறுகின்ற கன்னிப்பெண்கள் இந்த பூஜை வழிபாடுகளிலே ராகு கால நேரத்திலே துர்கையம்பாளை வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. அதேபோல் இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்கின்ற மாதந்தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய திதி வாரியான விரதம் ஏகாதசி விரதம். இது வளர்புரை ஏகாதசி, தேய்பிரை ஏகாதசி என்று மாதத்தில் இரண்டு ஏகாதசிகள். அந்த வகையில் இந்த ஏகாதசியிலே விஷ்ணு ஆலயங்களிலே நடைபெறுகின்ற பூஜைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் வழிபாடுகளிலே கலந்து இறையருளையெல்லாம் நாம் பெறுகின்ற பொழுதிலும் அங்கே பிரசாதமாக துளசி தீர்த்தம் அந்த தீர்த்தத்தை பெறுகின்ற பொழுது உடல் ரீதியான ரோகங்கள் நீக்கக்கூடியதாகவும் அந்த இறை பிரார்த்தனையை நாம் ஈடுபடுகின்ற பொழுது இந்த உள்ளமும் புனிதமாகி உடலும் புனிதமாகி மனமும் புனிதமாகி அந்த இறை அருளையெல்லாம் நாம் பெறுகின்ற வகையிலே அமையக்கூடியது இந்த ஏகாதசி விரதம். பொதுவாக இந்த ஏகாதசி என்று பூர்ண விரதம் இருந்து கொள்வார்கள். அரிசியிலே செய்த உணவை உண்ணமாட்டார்கள். அவ்வாறு விரதம் இருக்கின்றவர்களும் இருப்பார்கள். உபவாசமாக இருந்து கொள்ளுகின்றவர்களும் இருப்பார்கள். அதேபோல் வருகின்ற வெள்ளிக்கிழமை 9/2/2024 வெள்ளிக்கிழமை தை அமாவாசை. இந்த தை மாதத்திலே வருகின்ற அமாவாசை ஒரு சிறப்பு புஷ்ய மாதத்து அமாவாசை. அபிராமி அந்தாதி என்கின்ற 100 பால்கள் நமக்கு கிடைத்த நாள். இந்த சுப்பிரமணிய பட்டருக்காக அன்னை பராசக்தியாகிய அபிராமி அம்மையானவள் ஆகாயத்திலே பௌர்ணமியை தோற்றுவித்த நாள் இந்த அமாவாசை நாள். இந்த நிறைந்த அமாவாசையிலே நிறைந்த பௌர்ணமியை கொடுத்தவள் தன்னுடைய பக்தனுக்காக எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அந்த தை அமாவாசை நாளிலே இந்த அபிராமி அந்தாதி பாடல்கள் 100 பாடல்கள் அது ஒவ்வொன்றையும் பாராயணம் செய்கின்ற பொழுது நமக்கு ஒவ்வொரு சிறப்பு.
ஒரே நாளில் பாராயணம் செய்ய முடியாதவர்கள் பத்து நாட்களும் பத்து பத்து பாடலாக பாடலாம். முடியாதவர்கள் மூன்று நாட்களிலே காலை மாலையாக இந்த பாடல்களை பாடுகின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் கிடைக்கும். அவ்வளவு அற்புதமான தத்துவங்களையும் வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்தையும் தரக்கூடிய சிறந்த பாடல்களாக இந்த அபிராமி அந்தாதி என்கின்ற பாடல் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. அது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இந்த அம்பாள் ஆலயங்களிலே புஷ்ய அமாவாசை என்கின்ற அபிராமி பற்ற உற்சவ நடவடிக்கை இடங்களில் சென்று பிரார்த்தனை செய்வதோடு இன்றைய தினம் இந்த ஏகாதசியிலே விஷ்ணு ஆலயங்களிலும் வழிபாடு செய்து இறையொருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொடுக்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களான் சந்த் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு சமயத்தை பின்பற்றி கொண்டு வருகின்றோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்றுகின்றோம். இயேசு வாழ்ந்த காலத்திலே இயேசு யூத சமயத்தை பின்பற்றினார். அவர் ஒரு யூதனாக இருந்தார். இந்த யூத மக்கள் அல்லது சமய தலைவர்கள் இயேசுவிலே குறை கண்டுபிடித்தார்கள். என்னவென்றால், தம்முடைய மூதாதையர்கள் கடைப்பிடித்த பாரம்பரியத்தை அவர்களுடைய பழக்க வழக்கங்களை இவரும் இவருடைய சீடர்களும் கைவிட்டு விட்டார்கள். உதாரணமாக கையை கழுவித்தான் அவர்கள் உண்பார்கள். இப்படி பல நல்ல சுகாதாரத்தை நோக்கமாக கொண்டது அல்லது பல்வேறு நல்ல மதிப்பீடுகளை அடிப்படையாக கொண்ட சட்டங்கள் சம்பிரதாயங்கள் இருந்தன. இயேசுவினுடைய சீடர்கள் இதை பின்பற்றவில்லை என்று இயேசுவிடம் குறை கண்டுபிடித்த பொழுது அதை பயன்படுத்தி இயேசு கூறுகின்றார், எஸ்ஐயா இறைவாக்கினரை மேற்கோள் காட்டி, நீங்கள் உதடுகளினாலே இறைவனை போற்றுகின்றீர்கள், ஆனால் உங்களுடைய உள்ளமோ வெகு தொலைவிலே இருக்கின்றது என்று. சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கங்கள், மரபுகள் இவையெல்லாம் ஏதோ ஒரு அடிப்படையிலே உட்பொருளை கொண்டதாக இருக்கின்றது. அந்த உட்பொருள் என்று சொல்லுகின்ற பொழுது அது எங்களுடைய வாழ்வை வளமாக்குகின்றது அல்லது இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த உறவை வலுப்படுத்துகின்றது அல்லது மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலே இருக்கின்ற உறவுகளை வலுப்படுத்துகின்றது. ஆகையினால எல்லா மரபுகளும் சம்பிரதாயங்களும் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அவை எங்களுடைய உள்ளத்தை தொட்டு எங்களுடைய உள்ளத்தினுடைய வெளிப்பாடுகளாக இந்த மரபுகளும் பாரம்பரியங்களும் அமைய வேண்டும். இதைத்தான் இயேசு வலியுறுத்தி சொல்லுகின்றார், நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் எங்களுடைய உள்ளார்ந்த எண்ணமும் எங்களுடைய உள்ளார்ந்த மதிப்பீடுகளும் நம்பிக்கைகளும் ஒத்துப்போக வேண்டும் என்று சொல்லி. நாளை சில வேளைகளில் நாங்கள் சில சம்பிரதாய ரீதியான விடயங்களை மாற்ற முயலுகின்ற பொழுது பெரும் போராட்டங்களும் குழப்பங்களும் சண்டைகளும் எங்களுக்குள்ளே வந்து எங்களுடைய சமுதாயமோ அல்லது குடும்ப உறவுகளோ சில வேளைகளிலே அவை உடைந்து போகின்றன. இருப்பினும் நாங்கள் எதை சம்பிரதாயமாக எங்களுடைய மூதாதையர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு நல்ல நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் நோக்கத்தோடும் செய்திருப்பார்கள். ஆகையினாலே நாங்கள் அவற்றை நாங்கள் முதலாவதாக அதனுடைய பொருள் என்ன, அர்த்தம் என்ன, ஏன் நாங்கள் இப்படி செய்கின்றோம். சில வழிகளிலே அறியாமையினாலும் சில விடயங்கள் செய்யப்பட்டிருக்கலாம். சில வழிகளிலே மூட நம்பிக்கைகளிலே நாங்கள் தோய்ந்தவர்களாக அந்த நடவடிக்கைகளிலே ஈடுபடலாம் அல்லது அந்த காலத்துக்கு ஒவ்வாததாக மாறியிருக்கலாம். ஆகையினாலே நாங்கள் எப்பொழுதும் ஒரு பரந்த விரிந்த மனப்பான்மை இருக்கின்ற பொழுது
அதனுடைய பொருளை நாங்கள் கண்டுபிடித்து அதை உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நாங்கள் இந்த சம்பிரதாயங்களும் பழக்க வழக்கங்களும் எங்களுக்கு நன்மை செய்யும். அத்தகைய ஒரு விழிப்புணர்வு எங்கள் மத்தியிலே கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் அருள் வேண்டுவோமாக. ஆமேன். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد وقال النبي صلى الله عليه وسلم ألا وإن في الجسد لمضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله அல வஹியல் கல்ப். சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மேற்கூறப்பட்ட இந்த நபி மொழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களது உடலிலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது, அது சீராகிவிட்டால் முழு உடலும் சீராகிவிடும், அது சீர்கட்டுவிட்டால் முழு உடலும் சீர்கட்டுவிடும், அதுதான் உங்கள் உள்ளம் என்று சொன்னார்கள். பொதுவாக இன்று நடைமுறையில் நாம் சில விடயங்களை விளங்கி கொள்ளலாம். எந்த செயற்பாடாக இருந்தாலும் மனிதனுடைய உள்ளம்தான் அதனை முதலாவதாக முன்னெடுக்கின்றது. அது ஒரு நலவான செயலாக இருந்தாலும் அல்லது ஒரு கெடுதியான செயலாக இருந்தாலும், எதுவாக இருந்த போதிலும் மனிதனுடைய உள்ளம்தான் அதற்கு முடிவெடுக்கிறது. நான் ஒருவனுக்கு நலவு செய்ய வேண்டுமா அல்லது கெடுதியை உண்டாக்க வேண்டுமா, எனது தொழிலை நான் லாபகரமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டுமா அல்லது மோசமானதாக மாற்றிக்கொள்ளலாமா, அல்லது எனது கல்வியை நான் வெற்றிகரமானதாக முன்னெடுக்க வேண்டுமா அல்லது விளையாட்டுத்தனமாக விட்டுவிட வேண்டுமா என்று இவ்வாறு உலகின் பல துறைகளில் இன்று எதை எடுத்துக்கொண்டாலும் உள்ளத்துடன் தொடர்புடையதாக எல்லா செயற்பாடுகளும் காணப்படுகின்றன. எனவே ஒருவன் நல்லவனாக இருப்பதற்கு, ஒருவன் நல்ல செயலை செய்வதற்கு, நல்ல விடயங்களை வாழ்வில் முன்னெடுப்பதற்கு உள்ளத்திலே நல்ல தன்மை நல்ல எண்ணம் இருந்தால் அது அவனை சீரான நேரான பாதையில் வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். உள்ளம் சீர்கட்டு விட்டால், உள்ளம் கெடுதியை உண்டாக்கிவிட்டால், உள்ளம் கெடுதியை எண்ணுமானால் அது தனக்கும் நஷ்டத்தை உண்டாக்கி தன்னை சூழவுள்ள பௌதிக உயிர்கள் எல்லாவற்றிற்கும் அது கெடுதியை உண்டாக்கக்கூடியதாக மாறிவிடும். உலகில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் உள்ளம் சீர்கட்டி இருப்பது. மக்களுடைய உள்ளம் எப்போது நலவை உண்டாக்குமோ, நலவை எண்ணுமோ, நான் எதை எந்த நலவை உண்டாக்கி கொள்ள வேண்டும், எந்த விடயத்தை என்னுடைய வாழ்வில் சீரானதாக மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை எப்போது அது முன்னெடுக்குமோ, அது சிந்தனைக்கு கொண்டு வருமோ, அப்போது வாழ்வின் எல்லா செயற்பாடுகளும் நலவானதாகவும் நன்மை பயக்கக்கூடியதாகவும் மாறும். எப்போது உள்ளம் கெடுதியை எண்ணுமோ, கெடுதியான விடயத்தை நான் இதனை செய்வதை யாரும் பார்த்து விடக்கூடாது, நான் இந்த திட்டம் திட்டுவது யாருக்கும் தெரிந்து விடக்கூடாது என்று எப்போது உள்ளம் எண்ணுமோ, அந்த உள்ளம் கெடுதியை எண்ணுகின்றது. அந்த உள்ளம் சமூகத்திற்கு கேடு விளைவிப்பதை முன்னெடுக்கப் போகின்றது. எனவே இந்த உள்ளத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். எனவே எங்களுடைய சிந்தனைகளை சீராக்க வேண்டும், நலவை எண்ண வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கண்ட பொன்மொழியிலிருந்து எங்களுக்கு போதனையாக கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே அதனை வாழ்வில் எடுத்து செயற்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.